நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான நியூ ஏர்னிங் தாங்க. சும்மா டெலிகிராம் பாட்டு போட்டு போட்டு ப்ரோ என் மொபைல் தட்டி தட்டி கையெல்லாம் வலிக்குது, என் மொபைல் ஹேங்கே ஆகுது ப்ரோ. சும்மா டெலிகிராம் பாட்டு எல்லா சேனலும் இப்போயே போட்டுட்ருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு முன் வீடியோ வந்து நம்ம டெஸ்ட்னா டேட்டா போட்டோம், நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், உடனே போய்ட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஏர்னிங் கண்டிப்பாக, இதில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 850 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் வரைக்கும் எல்லாருமே ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு ஃபாஸ்ட் வீடியோ, எமர்ஜென்சி வீடியோன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு லிமிடெட் டைம் தான், உடனே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இன்கம் இருக்குது. இன்னும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 நாள் இருக்குது. இந்த 18 நாட்களுக்குள்ளே இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மஸ்ட் இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் என்ன ஏர்ன் பண்ணுறது, என்ன கான்செப்ட், என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடிங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க. இந்த டெலிகிராம் சேனல்னு ஒன்று கொடுத்துருக்கோம், நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் எல்லா அப்டேட்டுமே தெரிஞ்சு எல்லாமே டைரெக்டாக நீங்கள் வித்ரா எடுக்கவே முடியும். கிரிப்டோ சம்மந்தப்பட்ட எந்த லூட்டை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலும் அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடு தேடி எல்லாம் காசு வராது. இதுக்கான அப்டேட் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணால் தான் அதுக்கான இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த அப்டேட் எல்லாமே நேரடியாக எங்கே கொடுப்போம், டெலிகிராமில் தான் கொடுப்போம். மஸ்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருந்துக்கோங்க. ஜாயின் பண்ணி ஓடிட்டா தெரியாது, ஆக்டிவாக இருங்க, கண்டிப்பாக அப்டேட் வரும். ஓகேவா, வாங்க இன்றைக்கான வீடியோஸ் சூப்பரான ஒரு வீடியோ, சூப்பரான அர்னிங் என்னன்றதை பார்க்கலாமா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த சேஃபால், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்ட்ராப் வந்து ரன் பண்ணுறாங்க. அதாவது சேஃபால் செல்லுலா ஏர்ட்ராப், சரியா, இந்த ஏர்ட்ராப்பில் தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, நம்ம செல்லுலா ஏர்ட்ராப்னு ஆல்ரெடி டெஸ்ட் நெட் பார்த்துருக்கோம், அதனுடைய அப்டேட் வந்தால் கொடுக்குறேன். சரி, இது வேறு. ஓகேவா, ஓகே, இந்த சேஃபால் செல்லுலா ஏர்ட்ராப்பில் நம்ம ஜாயின் பண்ணுறதால குறைந்தபட்சம் $10 to $100 நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். பைனான்ஸ் லேப் ஓகே எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு லிமிட்டெட் டைம் ஏர்ட்ராப்ங்க. சரி, என்ன லிமிட்டெட் டைம் ஏர்ட்ராப்னா 70,000 பேர் இதில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ஏர்ட்ராப் எண்ட் ஆகிடும். டைம் வந்து இருக்குது, 19 நாள் இருக்குது. கீழே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், 70,000 பேர் இதில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஏர்ட்ராப் வந்து 70 அதிகமாக ஜாயின் பண்ண அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, முதல் ஜாயின் பண்ணுற 70,000 பேருக்கு நான் ரிவார்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ 8,000 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, 40,000 பேர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற 30,000 பேரில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். சரியா, நீங்கள் இமீடியட்லி இதில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வச்சுக்கோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3 or 4 days பார்த்திங்கன்னா இது ரீச் ஆகிடும். 40,000 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஓகேவா, அதனால் இதில் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோ, கண்டிப்பாக இதில் வந்து நல்ல ஒரு ரிவார்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். சரியா, இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்பினுடைய லிங்க் வித் ரெஃபர் கோடு கொடுத்துருக்கேன். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி முதல்ல ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணவுடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு டிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும், நீங்களும் ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணி நாம்பக்க வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அதே சேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. அடுத்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேலட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். சாஃப்ட்வேர் வேலட் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உடனே க்ரியேட் ஏ நியூ வேலட் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உடனே நெக்ஸ்ட் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு 12 வார்த்தைகள் கொடுப்பாங்க, 12 வேர்ட்ஸ். சரியா, அந்த 12 வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுக்கணும். நான் அந்த பேஜை வந்து ஷோ பண்ணலை. சரியா, நீங்கள் அந்த வார்த்தைகள் எழுதி வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயாவது. அதுக்கு பிறகு உங்கள் நேம் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. உங்கள் வேலட் வந்து டன் ஆகிடும். டன் ஆனவுடனே உங்களுக்கு இது போல் பேஜ் தான் ஷோ ஆகும். ஓகே, இந்த வீடியோவில் சொல்கிறேன், இப்போது இந்த ஏர்ட்ராப்பை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு $2 மதிப்புள்ள பிஎன்பி வந்து உங்களுக்கு தேவைப்படுது. இல்லை ப்ரோ, என்னால் பிஎன்பி பை பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, நம்ம பிஎன்பியை பை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், எங்கே வாங்குறது அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு பிறகு குரோம் போங்க. குரோம் போயிட்டு கோவக்கா அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணால் கூட ஸ்ட்ரைட்டாக வெப்சைட் போயிடும். இதே போல் தான் வரும் அந்த வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா Web20 BNB ஃபஸ்ட் ஆப்ஷனே அதுதான் இருக்கும். சரியா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நமக்கு $2 worth வந்து தேவைப்படுது. $2 worth வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎன்பி வாங்க நமக்கு 206 ரூபாய் வந்து தேவைப்படும். சரியா, ஓகே, நீங்கள் பிளானை செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிளான் செலக்ட் ஆகிடுச்சு. உங்கள் நேம், இமெயில் அட்ரஸ், Web20 அட்ரஸ். இந்த Web20 அட்ரஸ் எங்கே போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ $2 மதிப்பில் பிஎன்பி தேவைப்படுது இல்லையா, இங்கே போயிட்டு இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் வந்து இது போல் பேஜ் ஷோ ஆகும். எங்கள் காப்பி அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் காப்பி ஆகிடும். அதுக்கு பிறகு இந்த வெப்சைட்டில் வந்து இந்த இடத்த இந்த அட்ரெஸை பேஸ்ட் பண்ணணும். சரியா, அட்ரெஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து பேமெண்ட் அப்படின்றத கொடுங்க. அடுத்த பேஜில் அவங்க யூபிஐ மேலே கொடுத்துருப்பாங்க. அந்த யூபிஐக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 206 ரூபாய் சென்ட் பண்ணணும். சரி, 206 ரூபாய் வந்து சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 hoursல உங்களுக்கு பிஎன்பியை அவங்க உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வேலெட்டுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. நான் ஒரு $5 மதிப்பில் பிஎன்பி வாங்கினேன், என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடுச்சு. இதுபோல் நீங்கள் பிஎன்பியை தான் அதை வச்சுட்டு அதுக்கு பிறகு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேவா,
நீங்கள் பிஎன்பியை தான் வச்ச பிறகு இந்த ஆப்புக்குள்ளே தான் வேலை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப் அப்படின்னு சென்டராக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இது போல் பேனர் வந்து ஷோ ஆகும் மேலே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனர் வந்து ஷோ ஆகும். இந்த பேனர் மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் இது போல் பேஜ் வரும். ஜஸ்ட் ஸ்கோல் டவுன் ஸ்கோல் பண்ணணும். ஸ்கோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் 19 days காட்டுது, 18 நாள் தான் இருக்குது இன்னும், சரியா? ஓகே, இந்த வீடியோ மார்னிங் பப்ளிஷ் பண்ண போகிறேன், 18 நாள். இதில் நான் சொன்னேன் இல்லையா 70,000 பேர் தான் ஜாயின் பண்ண முடியும். இந்த ஏர்ட்ராப் வந்து லிமிட்டட் ஏர்ட்ராப், 70,000 பேர் தான் ஜாயின் பண்ண முடியும். ஆல்ரெடி 40,000 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, சரியா? எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணணும், ஓகேவா? அப்படியே ஸ்கோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சம் டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதால ஷேர்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகுது, ஓகேவா? அந்த ஷேர் பேஸ் பண்ணி நமக்கான இன்கம் கிடைக்குது, அதுவும் 70,000 பேருக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற யூஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ ட்விட்டர், நமக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கணும். ஃபாலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கோ அப்படின்றத கொடுக்கணும். இந்த கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ட்விட்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்விட்டரில் போயிட்டு அத்தரைட்ஸ் ஆப் இது போல் வந்து கொடுக்கவும் கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்விட்டரை ஃபாலோ பண்ணணும் அண்டு ரீட்வீட் பண்ணணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு, சரியா? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் இது போல் பேஜ் போயிடும். நீங்கள் வந்து இங்கே அத்தாரிட்டிஸ் கொடுத்தோடனே இது போல் பேஜுக்கு போகும். ஜஸ்ட் ஸ்கோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஹார்ட் இருக்கும், ஹார்ட்டை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டோடனே அது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷனை அடுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் ஷோ ஆகும். இதில் முதல் ஆப்ஷன் ரீபோஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இது க்ரீன் கலரில் டிக் ஆகிடும், சரியா? இங்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஹார்ட் ஓகே ஆகிடுச்சு, இது லைக்கு, இது ரீட்வீட், இது ரெண்டுத்தையும் வந்து பண்ணிவிடுங்க, சரியா? பண்ணிட்ட பிறகு ஜஸ்ட்டு மறுபடியும் சேஃப் ஆல் வேலெட்டுக்கு வந்து கீழே வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த வெரிஃபை ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். அடுத்து உங்களுக்கு இது போல் வெரிஃபை காட்டும். அதுக்கு பிறகு ஜஸ்ட் பேக் வாங்க. பேக் வந்தவுடனே இது போல் வந்து லோடிங் ஆகும் வெரிஃபை. நம்ம அடுத்த டாஸ்க்கு பண்ணலாம். அடுத்த டாஸ்க் என்னென்னா ஜாயின்ட் டிஸ்கார்ட் டாஸ்க்கு. இந்த ஜாயின்ட் டிஸ்கார்ட் டாஸ்க்கு நம்மக்கிட்ட வந்து டிஸ்கார்ட் அப்ளிகேஷன் இருக்கணும். உங்கள்கிட்ட இல்லைனா ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் டிஸ்கார்டை. இதில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த டாஸ்க்கு இங்கே ஜாயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இங்கே அத்தரைட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணணும், சரியா? மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இது போல் கேட்கும், அத்தாரிட்ஸ்ன்றது கொடுங்க. கொடுத்துட்டு இதுக்குள்ளே போகும். உள்ளே போயிட்டு ஜஸ்ட் பேக் வந்துட்டு மறுபடியும் வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஃப் ஆல் இன் சைடில் கம்ப்ளீட் ஆகிடும், ஓகேவா? இப்போது கம்ப்ளீட் ஆனது காணாமல் போயிடும், ஓகேவா? அதாவது நம்ம ஃபாலோ கொடுத்தாச்சு. அடுத்து ஜாயின் டெலகிராம் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து ஓப்பன் டெலகிராம் பாட், ஒரு பாட்டுக்குள்ளே போகும், சரியா? அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. டெலகிராம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே ஸ்டார்ட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்துட்டோடனே இது போல் பேஜ் வரும், சரியா? இங்கே மறுபடியும் என்ன பண்ணணும், சேஃப் ஆல் அந்த அக்கௌண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. நான் மேலே பாருங்கள் ஏரோ மார்க் போட்டு காட்டியிருக்கேன்னா இந்த கோடில் பக்கத்தில் காப்பி பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு டெலகிராமில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சென்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் இது போல் வரும். கீழே கொடுத்துருக்கிற ரெண்டு டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய சேஃப் ஆல் அக்கௌண்ட்டுக்கு வந்து வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை ஆகும். ஒன் ஸ்டெப் பேக் வரணும். பேக் வரது ஏரோ மார்க் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக் வந்துடும். பேக் வந்தோடனே இதுவும் வெரிஃபை ஆகும், சரியா? கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஓகேவா? அடுத்து வந்து கிளைம் பிட் லைஃப், சரியா? இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளைம் அப்படின்றத கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தான் ஃபீஸ் நான் எடுத்துன்னு வர சொன்னேன், ஃபீஸ் கேட்கும். இது வந்து சென்டரில் இருக்கும், பரவாயில்ல, கரெக்டு தான், நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். கீழே வந்து அடுத்த ஸ்டெப் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துருவோன்னே இது போல் வரும். கொஞ்சம் நல்லா ஆட்டோமேட்டிக் வெரிஃபை ஆகும். ஆட்டோமேட்டிக் வெரிஃபை, மறுபடியும் பேக் கொடுங்க. பேக் கொடுத்தோடனே இப்போது நமக்கு வெரிஃபை ஆகிட்டுருக்கு, சரியா? ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு சார்ஜ், சரி, இது வந்து ஓப்பன் ஆகணும், சரி? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கம்ப்ளீட் ஆனால் தான் இது ஓப்பன் ஆகும், சரியா? சார்ஜ் பிட் லைஃப் அப்படின்னு சொல்லிவிட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் அப்படின்னு இருக்கும். இந்த சார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இங்கே சார்ஜ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களுக்கு ஃபீஸ் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுங்க. பாஸ்வேர்ட் கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெரிஃபை ஆகும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது போல் லோடிங் ஆகும், சரியா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் லோடிங் ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெஃபரல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம், சரியா? இதுவும் ஒரு டாஸ்க்கு தான். இந்த டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இது என்ன டாஸ்க் அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறதில்ல, ரெஃபர் கூட இதில் சப்மிட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், சரி? எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னா இந்த இன்வைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ரெஃபர் கோடு இன்செர்ட் பண்ண சொல்லுவோம். நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபர் கோடு கொடுத்துருக்கேன். அப்படி வீடியோவில் ஷோ பண்ணுற ரெஃபர் கோடை இந்த இடத்த போட்டு இந்த இடத்த வந்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு உடனே உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும் இந்த டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு தான் இருக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வெரிஃபை ஆகும், சரியா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நான். எனக்கான பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு, 14.4 ஷேர்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. இது எல்லாருக்குமே நீங்கள் டாஸ்க் முடிச்சுன்னா உங்களுக்கு ஆட் ஆகும்.
நான் வந்து ஓரளவு எல்லா டாஸ்க்கும் முடிச்சிட்டேன். எனக்கு 16 ஷேர் வந்து ஆட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் ஒன்று மட்டும் ஃபாலோ ஆன் ட்விட்டர் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு, அவங்க செக் பண்ணி கொடுப்பாங்க. மற்ற டாஸ்க்லாம் க்ரீன் டிக். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக க்ரீன் டிக் ஆகிடுச்சு, கிடச்சிருச்சு. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வேலட்னு ஒன்று இருக்கும், இது வந்து பண்ண வேண்டாம். இதுக்கு வந்து 2 ஷேர் கொடுக்குறாங்க தான், பட் வந்து கிளிக் பண்ணி உள்ளே கனெக்ட் பண்ணி பார்த்தா இது ஒர்க் ஆகலை. இதை விட்டுருங்க, மற்ற டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கீழே வந்து கலெக்ட் மோர் வந்து செல்னு இருக்குது, இது என்னன்றதை பார்க்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு இருக்கு. சரி, இது வந்து நம்ம செல்லில் டெஸ்ட்மெண்ட் அட்டன் பண்ண ஷோ ஆகுது, அதே போல தான் இது வந்து ஷோ ஆகுது. இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். சரியா, வேலெட்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கேட்குது, இந்த அப்டேட் பற்றி அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் வந்து கலெக்ட் பண்ணி வைங்க. மற்ற டீட்டெயில்ஸ் நான் எல்லாமே நேரடியாக நம்முடைய டெலிகிராம் சேனலில் கொடுப்பேன். சரியா, ஓகே. இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இங்கே ஆக்டிவ் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஓகே, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, June 25, சரியா, June 4 to 25, இதனுடைய பீரியட் 25ஆம் தேதி எண்ட் ஆகிடுங்க. சரி, June 4ஆம் தேதியிலேருந்து June 25ஆம் தேதிக்கெலாம் எண்ட் ஆகிடும். அதுக்குள்ளே இதில் ஜாயின் பண்ணிக்கணும். அண்ட் வந்து முதல் 70,000 யூசர்ஸ், சரியா, முதல் 70,000 பிட்லைஃப் NFT கிளைம் பண்ணியிருக்கிற ஃப்ரீ யூசர்ஸ். அதாவது நம்ம கிளைம் பண்ணல, அதுதான் அது. ஆ, ஓகே, அந்த டாஸ்கில் எண்ட் ஆகிடுச்சு, அது அவ்வளோதான். மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 28ஆம் தேதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கான ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துறாங்க. 3 நாளில் 25ஆம் தேதி எண்ட் ஆகுது, 28ஆம் தேதி நமக்கான ரிவார்ட்ஸ் வந்து கிடச்சிடும். ஓகேவா, எல்லா அப்டேட்டும் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக டெலிகிராமில் கொடுக்குறேன். ஓகேவா, இதில் ஜாயின் பண்ணி இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளோதான் உங்கள் ஒர்க். வேறு ஒன்றும் கிடையாது. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏர் ட்ராப். பைனான்ஸ் லேப் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதில். இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், பைனான்ஸ் லேப், OKX, எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏர் ட்ராப், மஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு $5 கொண்டு வந்தேன், எனக்கு பார்த்தீங்கன்னா $3 இருக்குது, 3.65. அதால் தான் சொன்னால் ஒரு $2 அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இதில் BNB வந்து கொண்டு வரணும், அப்போ தான் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோ, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ரெஃபர் இது மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கொடுத்துருவா பாருங்க, யுவர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த கோடை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகேவா, இதுதான் கான்செப்ட்டு. உங்களுக்கு ரெஃபருக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏர் ட்ராப். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு $10 to $100 ஃபுல்லாக நமக்கான இன்கம் எவ்வளோ நேரம் கிடைக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் ஜாயின் பண்ணிக்க விருப்பம் இருந்தால் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக நீங்கள் எல்லாமே டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருந்தால் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். சரியா, ஓகே, மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய், குட் நைட்.